எழுப்பான். உங்களால் வீடியோ மட்டும்தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால் எதிர்த்து கேட்கவே முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கான். ஆனால் கை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவன் அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். இவ்வளோ நேரம் பேஷண்டா வெயிட் பண்ணி நீங்க இருக்கிறது வந்து இட் இஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ அண்ட் சப்போர்ட் டு இட். ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற எல்லாரோட கடின உழைப்புல ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். April 26th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. க்வெஸ்சன்ஸ் இருக்கும். வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை. கோவத்துல கொந்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே. நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ண, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படிதான் இருக்கு, கோபத்துல வரப்பெல்லாம் இருக்காது. இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 வருஷம் 50 வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன். தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டுருக்கு. ரோட்டில் சண்டை நடக்கும்போது ஏற்படு களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஆள் நம்ம. எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றக்காகலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடல் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க. போயிருவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனு அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் மீடியா சொல்ல, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் மீடியாவை சொல்ல. எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவிலேருந்து. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண் கலங்குற மாதிரி. ஆ, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா? நேசம்னா இப்படி இருக்கலாமா? ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா? இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன். அது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா. நல்ல காமெடி, யோகி பாபு எங்கே போயிட்டாரேன் அவருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டுக்குத்துலாம் பண்ணுறாள் நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன், நான் கரெக்டா. நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன், ஓட்டும் காட்டியாச்சு. நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமா இருந்தது. நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம், இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும், அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும்னு நான் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேல. இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணும்டா, தூக்கி போட்டுன்னு நமக்கு தோணும்.
அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்னம் விஷால் மூலமாக அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோதான் ஏப்ரல் 26 ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்போ அரண்மனை 4 May 3 போயிருக்கு. அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான். அவருக்கு என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போக சொல்கிறதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷனில் வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல? உசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்கள் பார்ப்பீங்களா? 8 ஓடுறதுல உசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அந்த 100 மீட்டரில் அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம்? அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி 15 செப்டம்பர் கிடச்சிச்சு, அந்த மாதிரி 26 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். என்னால் வந்து யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், நிஷால் சார், ஹரி சார், நீங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு? 15 எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? சி, த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம் இருக்குது. எமோஷன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி, வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா, நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் அ சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில், அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி ஹவ் அப்கிரேடட், he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவு. போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேன், அதான் 5 சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு
புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரி சார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. சார் சார் மார்க் ஆண்டனியில் வந்து நீங்கள் வாழ்த்துக்கள் சார். இப்ப என்னன்னா ஹரி சார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கினாரு? இல்ல அதுதான் நான் சொல்றேன்னே, ஹரி சார் சொல்ற கதையை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குநர்களுக்கு வந்து சொல்லும் போது, சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே, அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்குது. இவன் கோவப்படணும், நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசீர்வதம். இவர் பண்ண அந்த சண்டைக்கோழியில் என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல, அன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலுன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை, அதே மாதிரி ரத்னத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும், அதனால் பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ்